தமிழக கடற்கரை ஒட்டி 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 குறைந்தபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதி கனமழையாக சென்னை டிஜிபி அலுவலகம் 24 சென்டிமீட்டர், ஆவடி 23, எம்ஆர்சி நகர் சென்னை 21, சென்னை நுங்கம்பாக்கம் பூந்தமல்லி எம்ஜிஆர் நகர் அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் 9 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளதால் இப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது நமக்கு இருக்கிற தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த கனமழையை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், முன்னெச்சரிக்கையை வந்து நம்ம வந்து கணிக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது வந்து நம்ம எங்கே எதிர்பார்த்தோன்னா அது இன்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் அந்த டெல்டா மாவட்டம் இந்த மாவட்டங்களில் வந்து கனமழை இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மேலடுக்கு சுழற்சி வந்து கிழக்கிலிருந்து கடற்பகுதியில் இருக்குது. அது எப்பயுமே நமக்கு கிட்ட நெருங்கும்போது தான் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா கடலில் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து அப்சர்வேஷன்ன்றது ஒன்றும் கிடையாது. அந்தமானில் கொஞ்சம் அப்சர்வேஷன் இருக்கும், மீதியெல்லாம் வந்து நம்ம வந்து சேட்டலைட் மூலமா கொடுக்கக்கூடிய காற்றின் வேகத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்துல சுழற்சி இருக்குதா, ஏன்னா அங்கே இருக்கிற மேகம் உருவாகத்தை வைத்துக்கொண்டு அங்கே வந்து ஒரு சுழற்சி இருக்குதுன்றதை நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். அந்த சுழற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து வரும். இப்போ அந்த மாதிரி நகரும் போது அப்படி நகர்ந்ததுன்னா இன்றைக்கி தான் அது வந்து அந்த மழையை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதமாக அது வேகமாக நகர்ந்து வரும். அப்படி நகர்ந்து வர நேரத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக மேலகிற அதாவது 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற காற்று அதற்கு சாதகமாக சில நேரத்தில் அமையும். அதாவது அது வந்து வெஸ்டர்லி ட்ரஃப்னு ஒன்று சொல்லுவோம். அந்த வெஸ்டர்லி ட்ரஃப் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அனலைஸ் பண்ண இதில் வந்து பார்க்கும்போது அது வந்து கடற்பகுதியில் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த நேரத்தில் அது வந்து நிலப்பகுதியில் தான் இருந்திருக்குது. அது வந்து எப்படின்னா 10 கிலோமீட்டர் உயரத்தில். ஸோ அது வந்து என்ன பண்ணும், அதுவும் கீழே இருக்கிற கன்வர்ஜன்ஸ் இந்த இடத்துல வந்து விண்டு வந்து குவியறதுனால காற்று குவிதல் அந்த மாதிரி, ஏன்னா ட்ரஃப் நம்ம சொல்லியிருக்கோம், சர்க்குலேஷன் ஒன்று சொல்லியிருக்கிறோம், அதில் வந்து காற்று குவிதல் ஏற்பட்டு ஒரு சில பகுதியில் வந்து அந்த மேகம் மேலே செல்லும்பொழுது மேலே இருக்கிற அந்த வளிமண்டல சுழற்சி அது என்ன பண்ணும், அதை மேற்கொண்டு லிஃப்ட் பண்ணும். இதனால் ஒரு சில இடங்களில் வந்து அதிகன மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்று நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு இந்த வளிமண்டலம் மேலே இருக்க அந்த அப்பறைய ட்ரஃப்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது வந்து நம்மளுடைய அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அது கடலில் இருந்தது. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து நம்ம மதியத்தில் பார்க்கும்போது சேட்டலைட்டினுடைய அப்சர்வேஷனில் சில இதில் பார்க்கும்போது அது வந்து நிலப்பகுதியில் வந்தது. ஒன்று அது போயிட்டு கொஞ்சம் ஆசிலேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது முன்ன பின்ன நகரத்தில் அந்த ஒரு வித்தியாசம் வரும். அப்படியே வித்தியாசம் வந்தால் கூட இந்த கனமழை மிக கனமழையை பொறுத்தவரை நம்ம வந்து துல்லியமாக இந்த இடத்துல தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. கொஞ்சம் மாறினாலும் நமக்கு அந்த விண்டு பேட்டர்ன் கொஞ்சம் நகர்ந்தால் கூட அது வந்து வேறு ஒரு மாவட்டத்துக்கு நகர்ந்துடும். இப்போ நீங்கள் வந்து அது பழைய இதுலேயும் நாங்கள் முன்னால் இருக்கிற சில நம்மளுடைய ஃபோர்காஸ்ட்லேயும் பார்த்துருப்பீங்க. நம்ம சில மாவட்டங்கள் சொல்லுவோம், ஆனால் அந்த மாவட்டங்கள் இருக்காது, பக்கத்து மாவட்டங்களில் இருக்கும்.
இது வந்து நம்ம வந்து துல்லியமாகலாம் சொல்ல முடியாது. அதனால் பெரும்பாலும் சில நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாவட்டம் இருந்தால் கூட அதை அதிகப்படியாக இன்னும் ரெண்டு மூணு மாவட்டங்களுக்கு கொடுப்போம், இந்த மாதிரி இந்த மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்படி கொடுக்குற நேரத்தில் சில நேரத்தில் அந்த மாவட்டங்களில் மழை, நம்ம கனமழை கொடுப்போம், மிக கனமழையெல்லாம் கொடுப்போம், ஆனால் அந்த இடத்துல மழை வராமலும் போகும், ஒரு மழையும் இருக்காது, அப்படி ஒரு சூழ்நிலையும் அமையும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில இடங்களில் வந்து அதிகான மழை பதிவாகும். இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா, சென்னைக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அதிகான மழை வந்து ஒரு சில இடங்களில் பதிவாகிருக்குது, மற்ற சில பகுதிகளில் அந்த மழை இல்லை. ஸோ இது வந்து நமக்கு இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது நம்ம இருக்கிற நமக்கு டெக்னிக்கலினுடைய டிஃபிகல்ட்டிஸ், இந்த அளவுக்கு தான் நம்மளால் கணிக்க முடியும் இருக்கிறது. மாடல் எந்த கணினி சார்ந்த எந்த கணிப்புகளும் வந்து ஈவன் அந்த கனமழை கூட நேற்று அதை ப்ரெடிக்ட் பண்ணலை, இன்றைக்கி சொல்லியிருக்குது மாடல் வந்து என்ன சொல்லுது, இன்றைக்கி வந்து கனமழை வரும், மிக கனமழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் வந்து மாடல் சொல்லியிருக்குது, தவிர நேற்றில் இருக்கிற கணிப்பில் வந்து அது சொல்லலை. ஆனால் நேற்று நாம் என்ன பண்ணோம், இந்த சர்க்குலேஷன் வந்தாக்கா இது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இதில் வழக்கமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல அதில் வந்து அனலைஸ் பண்ணும்போது இது கம்மியாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு வந்து மிக கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான் அந்த ரெண்டு நாளுக்கு நம்ம வந்து கனமழை கொடுத்துருந்தோம். அதாவது நீங்கள் எந்த டெக்னாலஜி வச்சாலும் சரி, கடற்பரப்பில் வந்து நாம் வந்து அப்சர்வேட்டரிலாம் கிடையாது, கடல் நமக்கு தமிழகத்தை சுற்றி வந்து கடல் தான் இருக்குது. இப்போ கடலில் போயிட்டு நமக்கு வந்து அந்தமானில் தான் அடுத்தது நம்ம எடுக்கிறோம், அந்தமான் அதோட தமிழக கடற்கரையில் வந்து நம்ம கடலோர பகுதியில் நம்ம ரீடிங் எடுக்கும். இதுக்கு நடுவில் வந்து நாம் வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு உபகரணமும் கிடையாது. அதை நம்ம எதுக்கு எதை இதை டிபெண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய சேட்டலைட் பேஸ்ட் அப்சர்வேஷனை தான் நம்ம வந்து செயற்கைக்கோளினுடைய துணை கொண்டு தான் இந்த வெதர் பேட்டர்னை பண்ணுறோம். ஆனால் அந்த சேட்டலைட் கூட காற்றின் வேகத்தை அதில் கணக்கிடுவதற்கு ரொம்ப கடினம். ஏன்னா சேட்டலைட் பார்க்குறது, செயற்கைக்கோள் வந்து கூட மேகத்தை வைத்து, மேகம் எந்த அளவுக்கு வேகமாக நகருது அதை வைத்து இந்த மேகம் இவ்வளோ தூரத்தில் நகர்ந்துருக்கு, அதனால் காற்றின் வேகம் இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லும், அது அந்த ஒரு லெவலில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு கீழே என்ன இருக்குது, மேகமே இல்லாத இடத்துல காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குதுன்றது செயற்கைக்கோள் மூலமாக கணிப்பதுன்றது மிக அது ஒரு மிக சவாலான விஷயம். அதில் பார்த்துக்கும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, வேறு சில மற்ற செயற்கைக்கோள், மற்ற அதாவது அமெரிக்கன் செயற்கைக்கோள், யூரோப்பியன் செயற்கைக்கோள், அவங்களுடைய டேட்டாவையும் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். அந்த இதில் கூட வந்து சில நேரத்தில் வந்து இந்த காற்றினுடைய வேகத்தை சரியாக வந்து துல்லியமாக வந்து கணிக்க முடியாது. மற்ற பக்கத்தில் நம்ம வந்து ஐலாண்டு இருக்குது, அதாவது இருந்ததுன்னா அந்த இதுலேருந்து நம்ம சில நேரத்தில் வந்து அதான் அந்தமான், அதான் நமக்கு அந்தமான விட்டு அதோட நம்ம தமிழகம் சென்னை தான், சென்னையில் ஒன்று எடுக்கிறோம், அந்தமானில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம காரைக்காலில் நேற்று வந்து அந்த அப்சர்வேஷன் கூட இல்லை, ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததுனால அந்த இது பண்ணலை. ஸோ இதனால் வந்து கடல் பகுதியில் பெரும்பாலான இது வந்து நமக்கு கடல்லேருந்து கிழக்கிலேருந்து நமக்கு நகரத்தினால சில நேரங்களில் வந்து அதனுடைய வின் காற்றின் வேகம், அங்கே இருக்கிற சுழற்சி, இது வந்து நமக்கு வந்து துல்லியமாக வந்து சொல்லுங்க. அதாவது ஃபோர்காஸ்ட் ரெண்டு இருக்குது, நம்ம முன்கூட்டி கொடுக்குற ஃபோர்காஸ்ட். இப்போ நான் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது இங்கே மிக கனமழை வரும் அப்படின்னு சொன்னேன்னா அது எல்லாருமே தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நான் சொல்கிறதுன்றது ஒன்று, நடக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் ஃபோர்காஸ்ட். இப்போ நாம் வந்து ஒரு அரசாங்கத்தை நம்ம எச்சரிக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சொல்கிற இந்த மாதிரி இந்த மாவட்டங்களில் வந்து கனமழை வரும் அப்படின்னு இதை வந்து ரேடாரில் பார்க்க முடியாது. இதுக்கு நாம் வந்து காலையில் எடுக்கிற அப்சர்வேஷன் எல்லாமே எல்லா இடத்துல இருக்கிற விண்டு பேட்டர்ன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சார்ட்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு இந்த காற்று இந்த விண்டு பேட்டர்ன் அந்த அதில் இருக்கிற வெப்பநிலை அழுத்தம் காற்றின் அழுத்தம் இது அடுத்த சில மணி நேரங்களுக்கு எப்படி அல்லது சில நாட்களுக்கு எப்படி இது நகரும் அதை வைத்து தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்டும் கொடுக்குறோம். இப்போ இந்த நீங்கள் ரேடார் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னா, முக்கியமாக ஒரு புயல் கிட்ட வரும்பொழுதோ அல்லது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து மழை ஒரு செல் உருவாகுதோ ரேடாருடைய வேகம் வந்து மேகம் வரும்போது தான் அது அப்போ தான் அதை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ரேடார் என்ன தான் சுற்றினாலும் கூட இந்த அது வந்து ரேடாரால் எவ்வளோ காற்று இருக்குது, எந்த இடத்துல வந்து மழை பெய்ய போகுதுன்றது முன்கூட்டியே ரேடாரால் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரேடார் எப்போ வரும்னா ஒரு 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 மேகம் வந்து உருவாகுதுன்னா அந்த மேகம் தொடர்ந்து எந்த திசையில் நகருது அல்லது இன்னும் மேற்கொண்டு அது வந்து வளருகிறதா இல்லை குறையுதா அப்படின்ற ஒரு செய்தியை தான் நவ்காஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது அப்பப்போ வந்து சொல்கிறது தான் அந்த ரேடார்.
நேற்று வந்து நமக்கு வந்து காரைக்கால் ரேடார் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரைக்கால் ரேடாரில் பார்க்கும்போது கூட இந்த மேகம் வந்து ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஒரு 3 கிலோமீட்டர் உயரம் தான் அந்த அந்த மேகம்லாம் இருக்குது. இந்த குளிர் நாள் நமக்கு வின்டர் சீசனில் இந்த மாதிரி வரும்பொழுது ரொம்ப உயரம் போக தேவையில்ல. மேகம் வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உயரம்லாம் போக தேவையில்ல. அந்த 3 கிலோமீட்டர் உயரத்திலேயே வந்து மழை வந்து நமக்கு வந்து வரும். அதனால தான் நம்ம வந்து கனமழையோடு நிறுத்திக்கிறோம். இந்த உயரம் போகாமல் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து இந்த மேகங்கள்லாம் உருவாகி அங்கேயே வந்து நமக்கு வந்து மழை கொடுக்கும். அது வந்து ஒரு சிவியரெலாம் இருக்காது, ஒரு கனமழை எது அந்த அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து எதையும் மீறி மேலே இருக்கிற காற்றினுடைய ஓட்டம் அது வந்து இந்த நம்ம கொடுக்குற ஃபோர்காஸ்ட் வந்து மாற்றி திடீர்னு சில நேரங்களில் வந்து அதிக கனமழை வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு மேக வெடிப்பு, வெடிப்புன்றதுல மேகம் அந்த நேரத்தில் வெடித்து அதுக்கப்புறம் காணாமல் போயிடணும். அதுதான் வந்து கிளவுட் பஸ்ட்டு. ஒரு உருவாகணும், திடீர்னு உருவாகும், உருவாகி மழை பெய்துட்டு அதோடு முடிஞ்சிடும். அது பேர் தான் கிளவுட் பஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல மேகம் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்குதுன்றது இருக்கிறதுனால இதை பேர் கிளவுட் பஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. பஸ்ட்டுன்றதுனால ஒரு தடவை வந்து வெடிச்சிடும், ஒரு டயர் வெடிக்குதுன்னா வெடிச்சு முடிஞ்சு போச்சு, அதோட அது முடிஞ்சு அந்த அதோட அதனுடைய இது வேறு முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் வந்து அந்த இடத்துல இது மேகங்களை உருவாகுதுன்னா அங்கே வந்து கிளவுட் பஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. மேலடுக்கு சுழற்சி இருந்தால் மட்டும்தான் தொடர்ச்சியாக அந்த மேகங்களை உருவாகி மழை பெய்து கொண்டே இருக்கும், திரும்பவும் உருவாகும். ஸோ இதை வந்து நம்ம கிளவுட் பஸ்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது. இது சுமார் 1 மணி அளவில் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிது. நம்ம எதுவும் அலர்ட் கொடுத்துருந்தோமா 1 மணி 2 மணிக்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு? அதாவது நிலப்பகுதிக்கு நம்ம உள்ள நகருதுன்னு வச்சுக்கோ, ரேடாரில் தான் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு செல் வந்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட டைம் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த செல் வந்து மறைஞ்சு திரும்ப இன்னொரு மேகம் வந்து உருவாகும், அது நகரம். ஆனால் நேற்று வந்து நம்ம அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த கடல்லேருந்து அங்கேருந்து நிலப்பகுதிக்கு வந்தவொடனே நிலப்பகுதியிலே வந்து தொடர்ந்து அது நிற்காது, அது நகரம். ஆனால் நேற்று வந்து அது வந்து தொடர்ந்து நிற்கிது, அங்கே ஒரே இடத்துல நிற்கிது. இப்போ நிற்குது, ஒரு இடத்துல நிற்குதுன்னு போது கொஞ்சம் நேரம் ஸ்டேக்னெட் ஆகுது. இது நகரமாக நகராதான்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அடுத்த 2-3 மணி நேரம் இப்போ இந்த மழையை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஒரு மேகம் இருக்குதுன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எப்போல்லாம் இடியெல்லாம் இடிக்குதோ அந்த இடியெல்லாம் இடிக்கும்போது அப்படின்னா மேகம் வந்து கலையுதுன்னு அர்த்தம். அந்த மழைக்கு மழை பெய்துட்டு இடி இடிக்கும்போது அந்த மேகம் கலையுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மேகம் வந்து டிசிபேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி ஆகாமல் அது மறையுது, திரும்பவும் பழையபடி வந்து மேகம் வந்து உருவாகுது. இப்போ உருவாகி அதே இடத்துல நிற்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி மழை வருது. அது வந்து சில நேரத்தில் நாம் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாம் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்மளாம் இதில் கொடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் போகுது. பட் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி தான் மழை இருக்கும்னு சொல்ல முடியுமா? தவிர ரேடார் வச்சு பார்த்தா கூட அப்படி தான் சொல்ல முடியும். அது வந்து என்ன பண்ண டிசிபேட் ஆகுது, திடீர்னு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஒரு மேகம் வந்து உருவாகுது. ஸோ இது வந்து இது அந்த நேரத்தில் இந்த சில ஸ்பெஷல் கேஸ் எப்பயாவது ஒரு அந்த நேரத்தில் நடக்கும். அதை நம்ம வந்து அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் எவ்வளவு நம்ம தேவைப்படுது தான், இல்லாமல் இல்லை. அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்னா இப்போ ரேடாரெலாம் நமக்கு வந்து உள்ள இன்னும் இன்டீரியர் உள் மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே சென்னைன்றத மட்டும்தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறீங்க. நிறைய நேரத்தில் வந்து மற்ற மாவட்டங்களில் மழை பெய்யும், கடலூர் மாவட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில தென் மாவட்டங்கள்லாம் மழை பெய்யும் போது அப்போ வந்து யாரும் இந்த அளவுக்கு கேட்கறதில்ல. ஏன்னா அது வந்து உங்களை பாதிக்கல, அதனால் நீங்கள் அதை விட்டுறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் ஒரு 2 இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரேடார் தேவைப்படுது. அப்படி தேவைப்பட்டு அதை வச்சா தான் நம்ம வந்து இன்னமும் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மழை பெய்யுதுன்றது துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா வந்திருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழைலாம் வரக்கூடாது. அப்படி வராமல் இப்போ திடீர்னு இப்போ இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் வந்து பருவநிலை மாற்றம் அப்படி சொல்லலாம். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எவிடன்ஸ் இருக்குது. 1977 மழை வந்திருக்குது, நிறைய மழை வந்திருக்குது. அந்த நேரத்தில் யார் பருவநிலை மாற்றம் இதுதான் காரணம் அப்போ நம்ம யாரும் பேசவே இல்லை. அப்போ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து அப்போ குளமெல்லாம் இருந்தது, நிறைய இடத்துல தண்ணீர் வந்து குளங்கள் இருந்தது, ஏரிகள் இருந்தது. அப்படி இருந்தும் அந்த இடத்துல இவ்வளோ மழை பெய்யுது அப்படி சொல்லும்போது
அதை அப்போ வந்து யாரும் அதை வந்து ஒரு பருவநிலை மாற்றமானு அந்த கேள்வி அப்போ வந்து வைக்கலை. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு இடத்துல இந்த மழை பெஞ்சிட்ட உடனே உடனே அது பருவநிலை மாற்றமானு அப்படின்னு கேட்குறோம். பருவநிலை மாற்றம்ன்றதை ஸ்டடி பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த ஒரு 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 ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு மொத்தம் நிறைய குளோபல் லெவலில் உலக அளவிலேயே வந்து நம்ம வந்து அதனுடைய தரவுகளில் எடுத்து அதை வந்து ஸ்டடி பண்ணி அதனால் வெப்பநிலை எவ்வளோ உயர்ந்தது, காற்றினுடைய ஈரப்பதம் எவ்வளவு அதிகரித்தது, இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். காற்றினுடைய ஈரப்பதம் எவ்வளவு அதிகரிக்குது, வெப்பநிலை உயருது. வெப்பநிலை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உயர்ந்தாலே போதும், நமக்கு இருக்கிற காற்றினுடைய ஈரப்பதம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% அட்மாஸ்பியர் எடுத்திங்கன்னா அதில் வந்து 78% வெறும் நைட்ரஜன் தான் இருக்குது, மீதி 21% ஆக்சிஜன் வருது, 1% மீதி மற்ற 99% வந்து போச்சு. அந்த 1%ல தான் இந்த மற்ற மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாட்டர் வேப்பர், இந்த ஈரப்பதம் இதெல்லாம் அந்த 1%க்குள்ளே தான் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த 1% நீங்கள் அளக்கணும்னா எவ்வளோ துல்லியமாக நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கணும். இந்த வெப்பநிலை உயர்றதை வந்து எவ்வளோ துல்லியமாக நம்ம அளக்கிறது, வெப்பநிலை உயர்றதுன்றது வந்து ஒரு 0.2, 0.3, 0.5 இப்படி தான் இந்த இதில் தான் நமக்கு வந்து உயருது. இந்த உயர்வு நடக்கும்போது காற்றினுடைய அந்த நீராவியை தாங்கும் கெப்பாசிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து அதிகமாகும். அந்த அதிகமானாலே நார்மலாகவே வந்து மழை வந்து நிறைய இடத்துல இருக்கும். இது வந்து இது அப்சர்வ்டு ஃபேக்ட். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த பாயிண்ட் இந்த 0.5, 0.1 டிகிரி அப்படின்றத நீங்கள் லோக்கலாக பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து வெப்பநிலை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நிறைய மாய்ச்சல் வச்சுருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி மழைலாம் வருது. அதனால் நாம் வந்து குளோபல் வார்மிங் அந்த இது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஸ்டடி பண்ணணும்னா இந்த ஒரு இதை வச்சு பண்ண முடியாது, நிறைய இதை வந்து ஸ்டடி பண்ணணும். அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது நம்ம ரேடார் போட்டிருக்காங்க. இந்த ஸ்போர்ட் ரேடார் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது. இப்போ அப்பர் ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போ பழையபடி வந்து சப்ளை கொடுத்துட்டாங்க. இனி வந்து பழையபடி இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வந்து ஃபோர்காஸ்ட் இருக்கும். இப்போ 3 நாட்களுக்கு மழை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மழை வந்து படிப்படியாக குறையுது. ஆனால் வடகிழக்கு அந்த காற்று தொடர்ச்சியாக வந்து இன்னமும் வந்து நீடிக்குது. அந்த நீடிக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் இந்த ஒரு பிரேக் விட்டு எப்பயாவது ஒரு இடத்துல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா?